ஹே வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சம்திங் ரியலி குட் வி கான டு. வாட், ஜூபிடர் அண்ட் சாட்டர்ன் கமிங் க்ளோஸ்? ஓகே, அதாங்க இன்னைக்கு டாபிக். வெல்கம் பேக் டு மை சேனல், யூ ஆர் வாட்சிங் ஃப்ரெட் டாக்ஸ் எவ்ரி திங் பிகாஸ் ஐ லவ் டாக்கிங். பட் யூ ஆர் சேயிங் சம்திங், என்னோட பார்ட்னர் இருக்காரு இங்கே, அவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் 21st 2020, அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த கிரேட் கன்ஜங்ஷன் டே. மீன்ஸ் கிரேட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. கிரேட் கன்ஜங்ஷன் என்ன? ஜூபிடர் அண்ட் சாட்டர்ன் இஸ் கமிங் ரியலி க்ளோஸ். அதாவது எவ்ரி 20 இயர்ஸ் ஜூபிடர் அண்ட் சாட்டர்ன் ரொம்ப க்ளோஸில் வரும், மித்த பிளானட்ஸும் வரும். பட் இதில் என்ன ஸ்பெஷல்னா, 400 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸில் வருது, 800 இயர்ஸ்க்கு அப்புறம் நைட் டைமில் இது நடக்குது, இல்லாட்டி எப்போவுமே டே டைமில் நடக்கும். ஸோ இன்றைக்கி நானும் என்னோட க்ரூ மெம்பர்ஸும் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டாரை போய் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் க்ளோஸில் வரும்போது பெத்லஹேம் ஸ்டார்னு சொல்லுவாங்க, அதாவது கிறிஸ்மஸ் ஸ்டார். ஸோ 21st நடக்கிறனால, கிறிஸ்மஸ் வேறு இன்னொரு 5 நாளில் நடக்க போகிறதுனால, இது ஒரு கிறிஸ்மஸ் ஃபீலோடு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸோ வி கோ ஃபார் ஸ்டார் கேசிங் வித் மை டீம் அண்ட் மை கேஜெட்ஸ். கேஜெட்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த கேமரா வ்ளாகிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஹை ஆஃப் ஃபூஜி XT3 வித் 250mm லென்ஸ், நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு க்ரூ மெம்பர், வெரி இம்பார்ட்டன் க்ரூ மெம்பர் இருக்காரு, மிஸ்டர் கேனன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மிஸ்டர் கேனன் கம். அவர் ரொம்ப பெருசாக இருப்பார்னு நினைக்கிறேன். இஸ் அ ஸ்மால் சோட்டு சோட்டு காய். ஓ, அவர் கேமரா ஹைட் 10. தட்ஸ் கேனன். ஓகே கேனன், டாக் டு மை தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் வாட் யூ கோயிங் டு டு டே. So today we are going star gazing. Okay. It's like Jupiter and Saturn is connecting together and is making a huge star. Wow. Oh, ரெண்டு ஜாயின் ஆயி பெரிய ஸ்டாரா வர போகுது அப்படினு சொல்றாரு. ஆ. And we need some gadgets like a camera and a telescope. Oh, yeah. So you can see this very close. He has a telescope and you have binoculars, right? Yep. Oh, he's bringing a binoculars also கொண்டு வராரு, அவங்க அம்மா கொண்டு வராங்க. அப்புறம் then That's it. So that's it. So basically என்ன பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ட்ரைபாட் இருக்கு, வ்ளாகிங்க்கு இன்னொரு க்ரூ மெம்பர் இருக்கார் இவரோட அண்ணன், அவர் வர்றாரு எங்க கூட. தென் என்னோட என்கிட்ட 250mm கேமரா ஒன்று இருக்கு, தென் இவரோட டெலிஸ்கோப் பைனாகுலர்ஸ், அவ்வளோதான். வி கேன் சீ திஸ் நேக்கட் ஐஸ். 21st அப்புறம் இனி ஒரு 5 நாள் யூ கேன் ஸ்டில் சி இட். ஸோ இந்த வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணனா யூ கேன் ஸ்டில் கோ அவுட் அண்ட் சீ ஜூபிடர் அண்ட் சாட்டர்ன் டுகெதர். பெரிய லென்ஸ் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ஜூம், டெலிஸ்கோப் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ஜூம் அண்ட் சீ த ஜூபிட்டர் வெரி க்ளோஸ், அண்ட் ஆல்சோ அதோட 4 மூன்ஸ் யூ கேன் சி. ஆர் யூ ரெடி? யா. ஓகே. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியறது த பெத்லஹேம் ஸ்டார். நாங்கள் எங்கள் பால்கனிலேருந்தே இது ஸ்பாட் பண்ணிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணுன்னா, என்னோடய 50mm லென்ஸ் இங்கே செட் பண்ணியிருக்கேன், இதில் நான் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டணும்னா, ஃபுல் ஜூமில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு டாட்ஸ், அந்த ரெண்டு டாட்ஸ் தான் ஜூபிடர் அண்ட் சாட்டர்ன். எஸ், ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது 50mm ஜூமில், மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அந்த சைடு இருக்கிற சாட்டர்ன் அண்ட் ஜூபிடர் நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஷட்டர் பட்டன் அடி போகிறேன், லெட்ஸ் சீ ஹவ் இட்ஸ் கமிங். ஓகே, தட்ஸ் மேக்ஸிமம் ஃபுல் ஜூம் பிக்சர் நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சு. மேபி தோஸ் டாட்ஸ் அவுட் தேர் இஸ் மூன், பட் எஸ் தட் இஸ் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் வித் 250mm லென்ஸ் ஃப்ரம் மை பால்கனி. அங்கேருந்து கிளியராக எனக்கு தெரியுது, பட் எஸ் திஸ் இஸ் த ஸ்டார். பட் ஹொரைசன் மறைஞ்சிட்டே வருது, ஐ நோ லாங் ஐ கேன் சீ த ஸ்டார். பட் என்ன பண்ணலாம்னா, மூன் நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்ல மூன் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ எஸ், ஸ்டார் கேசிங் இஸ் டன். ஜூபிடர் அண்ட் சாட்டர்ன் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஹொரைசன் தாண்டி அது காணாமல் போயிடுச்சு. பட் நம்மக்கிட்ட 250mm லென்ஸ் இருந்தனால மூனோட க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துருக்கோம். நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் பார்க்கலாம் என்ன கேப்சர் பண்ணியிருக்கேன்னு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஷூட் முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில். இது சன்செட் ஷாட் ஈவினிங் அடித்தது. அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்ஸ் ஜூம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஒரு மூன் ஷாட் ஒன்று அடித்தேன். மூன் நல்லா வந்துச்சு, ஈவினிங் ஒரு 5 o'clock. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ் டார்க், பட் இன்னைக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணோம், ரொம்ப இதாக வந்துச்சு. செகண்ட் ட்ரையல்ஸ் டார்க்கில் கொஞ்சம் ஐஎஸ்ஓ ஏற்றி கொஞ்சம் ப்ரைட்டாக பண்ணிட்டேன், அதனால் ஷேப் கிடச்சிச்சு பட் கிளாரிட்டி இல்லை. யூ ஹவ் டு ஃபைன் டியூன் அண்ட் தென் கடைசியாக யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். இட்ஸ் த க்ளோசஸ்ட் அண்ட் தட்ஸ் பர்ஃபெக்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹொரைசன் வச்சுட்டு மறைஞ்சு போயிடுச்சு.
அதனால் நான் என்ன பண்ணேன், மூன் ஃபோட்டோகிராஃபியில் போயிட்டு ஐ ஃபினிஷ் மை ஷார்ட் வித் அ நைஸ் பியூட்டிஃபுல் மூன் ஷார்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஹிட் அ லைக் பட்டன் இஃப் யூ லைக் இட். அண்ட் வேறு என்னென்னா, 29th வரைக்கும் இந்த ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் அப்படியே பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். இட் வில் ஸ்டார்ட் மூவிங் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். இதில் இருக்கிறேன். ஸோ தே வில் ஸ்டார்ட் செப்பரேட்டிங், அப்படியே போகும். பட் ஸ்டில் இஃப் யூ ஹாவ் அ குட் லென்ஸ் யூ கேன் ஸ்டில் வியூ திஸ். தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் சைனிங் ஆஃப் இஸ் ஃப்ரெடி. பை பை. ரொம்ப நன்றி.